அனைத்து தமிழ்ஞர்களுக்கும் வணக்கம். நான் கண்ணன் முருகேசன், கட்டுமான பொறியாளர். இங்கே துறையூர் ப்ராஜெக்டில் இருக்கோம். மணிலு மிஸ்திரி இருக்காரு. இன்றைக்கி வந்து ப்ராஜெக்டில் என்ன வேலை நடக்குதுங்கிறது உங்களுக்கு காமிக்கப்படுறேன். என்னென்னா பூச்சி வேலை போயிட்டுருக்கு கம்ப்ளீட்டாக. இன்னும் புல்மார்க் வச்சோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அரண் இங்கே இருந்து ஓரளவுக்கு எல்லாத்தையும் செக் பண்ணி கொடுத்து பழம் வச்சார். அப்புறம் நம்ம நடுவில் வந்துட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு உள் பூச்சி முடிகிற கண்டிஷன் இருக்குது. அவுட்டர் பூச்சியும் பண்ணிகிட்ருக்கோம். என்ன மாதிரியான விஷயம் பண்ணிட்டுருக்கோம், இதை எப்படி பூச்சி வேலை நம்ம செக் பண்ணலாம், புல்மார்க் வச்சது அப்புறம் பூச முடியும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு சொல்லப்போகிறேன். வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோ கொடுக்கலாம். இப்போ நம்ம சைட்டோடைய லுக்கு இந்த ஸ்டேஜில் வந்திருக்கு. ஃப்ரண்ட்டு பூசணும், இன்னும் பூச வேண்டியது இருக்குது. அந்த சைடு வந்து பூசிகிட்டு இருக்கிறாங்க. ஈஸ்ட்டும் சவுத்தும் முடிஞ்சிருக்கு. அப்படியே பார்ப்போம். எலிவேஷன் பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்ட் கொடுத்தது தான். டோட்டலாக குரு கடி வர மாதிரி தான் பண்ணியிருக்கு. அது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. எல்லாமே பால் வச்சு நீட்டாக தைச்சிருக்கோம். ஒரு 3/4 இன்ச் பூச்சிக்கணும் வச்சு, அதில் வந்து ஒரு 1/2 இன்ச் காடி வச்சு வெட்டியிருக்கு. 1 இன்ச் அகலம், 1/2 இன்ச் ஆழம் அந்த மாதிரி வச்சு வெட்டியிருக்கு. டிராயிங்கில் கொடுத்துருக்க ஷேப்புக்கு கரெக்டாக இது பண்ணிருக்கோம். துருவா கண்ணி வர மாதிரியும், வெட்டிகள் எல்லாம் கண்ணி வர மாதிரி துருவா வர மாதிரியும், காலம் காலமுக்கு வர மாதிரி, இல்லை விண்டோவுக்கு வர மாதிரி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. மழை பெஞ்சு ஒரு 1 மணி நேரம் இது மாதிரி காடி எடுத்து இதை வந்து மனை வந்து சிமெண்ட் பால் வச்சு ஃபுல்லாக வச்சு தேய்ச்சிருக்கேன். இது ஒரே கொட்டிலே பண்ணுது. இது இன்னும் ஆழம் உங்களுக்கு வேணும்னா என்ன பண்ணோம், ஒரு கொட்டு முதல்ல அடிச்சு 2வது கொட்டு அடிச்சு வெட்டி விடணும். அப்போ பூச்சி விலைக்கு செலவு நிறைய ஆகும். அதனால ஒரே கொட்டிலே இதை வெட்டி முடிச்சிருக்கோம். இது பின்பக்கம் தூரத்துல இருந்து காமிக்கிறேன். இதே மாதிரி அந்த சந்தும் வேலை நடந்துட்டு இருக்கு. எல்லாமே புல்மார்க் வச்சு பக்காவா மேலேருந்து கீழே வரைக்கும் தூக்குண்டு விட்டு புல்மார்க் வச்சிருக்கோம். தூக்குண்டு விட்டு புல்மார்க் வச்சு அதுக்கு கணத்தை உறுதிப்படுத்தி அதுலேருந்து இது பண்ணிருக்கோம். அது மாதிரி இந்த குரூ எல்லாமே அங்கே கேட்டது மாதிரி இது பண்ணிருக்கோம். கார்னர்ஸ் வந்து மடகு வச்சு கார்னர் வந்து ஷார்ப்பா உடைக்கிருக்கு. கப்பு ஒரு சில கூட கப்பு போடலாம். இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து இந்த ஃபுல்லாகவே குரூ எல்லாமே ஷார்ப்பாக வர்றதுனால கார்னர்ஸும் ஷார்ப்பாக கட்டுற மாதிரி பண்ணியாச்சு. யூபிஎஸ்சி விண்டோ தான் வைக்க போகிறோம். இதுதான் இப்போ நம்ம இந்த ரோட்லேருந்து பார்த்தோம்னா இதான் நமக்கு ரோடு வியூவு. ரோட்லேருந்து பார்த்தா பில்டிங்கோட பின்பக்கமும் தெரியும், சைடும் தெரியும். இந்த அளவுக்கு எடுத்துருக்கும். மேலே மட்டும் ஒரு 2 இன்ச் பார்டர், நல்லா 2 இன்ச் வெளில வந்து 2 இன்ச் வெளில வந்து 2 இன்ச் இதுக்கு மாதிரி 2 இன்ச் 2 திற மாதிரி பண்ணியிருக்கோம். அதில் ஒரு ஜாலி ஒர்க் மாதிரியும் ஒன்று கொடுத்துருக்கோம். அது வந்து ஹாலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அமைப்பு கொடுத்துருவோம். மொத்தத்தில் ஒரு 5 பாக்ஸ் கொடுத்தாச்சு. 5 விண்டோ வர மாதிரி கொடுத்து பண்ணியிருக்கு. இதுவும் கூட முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இருந்திருக்கும். இந்த இடத்துல ஓப்பனாக இருந்திருக்கும். இப்போ என்ன பண்ணிருக்கோம்னா 4 கட்டாக கட்டி அதெல்லாம் பூசியாச்சு. இது பூசும்போது எல்லாமே அகலம் கரெக்டாக இருக்கணும், உயரம் கரெக்டாக இருக்கணும், மூலமட்டம் கரெக்டாக இருக்கணும். என்ன நாளைக்கு விண்டோ யூபிஎஸ்சி விண்டோ வைக்கும்போது கோர்ஸ் இல்லாமல் நம்மளுக்கு வந்து வரணும். இல்லைன்னா கோர்ஸ் 4 இன்ச் 6 இன்ச் இந்த மாதிரி போயிடுச்சுன்னா அது ஃபுல்லாகவும் அவங்க கொண்டு வர இதை வச்சு சிலிக்கான் வச்சு பண்ண முடியாது. சிலிக்கான் கேப்பு தான் நம்ம வந்து கரெக்டாக வர மாதிரி பண்ணியிருக்கு. மட்டக்கோள் எடுத்துக்காட்டுங்க வச்சுருக்காங்க. ஃபுல்லாக எப்போவுமே இந்த மாதிரி ஒரு 4 இன்ச் 5 இன்ச் 6 இன்ச் வச்சு வெட்டி விடணும். எதுக்காகன்னா இந்த டைல்ஸ் போடுறோம், கிரானைட் போடுறோம், அது போய் உள்ளே உட்காரணும். அது கேப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு இங்கேயும் சரி உள்பூச்சிலையும் சரி உள்பூச்சிலையுமே பார்த்தீங்கன்னா நம்ம கீழே வந்து வெட்டி விட்டுருவோம். டைல்ஸ் போடுறோம்னா உள்ள ஏறிடும். கட்டிங் பண்ணும்போது அந்த டைல்ஸ் கீழே போயிடும். வந்து நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ பூச்சி வேலை பண்ணுறோம், புல்மார்க் வைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து இந்த சத்து வைங்க. இந்த மாதிரி மட்டக்கோள் அணைச்சு பார்த்தோம்னா கேப் இருக்கக்கூடாது நம்மளுக்கு. கேப் இல்லாமல் வரணும். இந்த பாக்ஸ்லாம் டிவி எலக்ட்ரிக் பாக்ஸ்லாம் வந்து கரெக்டாக உட்காரணும். மட்டக்கோளில் இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது கிராஸில் போடுங்க. இப்படி ஆ பார்த்து பார்த்து
இந்த இடத்துல ரேச கேப் தெரிஞ்சு பாருங்க. ஆமா சார், இப்படி போடுங்க. மணல ஒரு அரைக்க அரைக்கிட்டோம் தெரியாது சார். ரூம் எல்லாம் எப்படி குளிர்மாருக்கு போனா மட்டக்கோள் கணக்குங்க. கார்னர்ல பிடிச்சி இடையிலே வச்சு இந்த விண்டோ இருக்குன்னா இந்த விண்டோ விட்டு இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இதெல்லாம் வச்சு ஃபுல்லா பூசுறோம். இந்த புல் மார்க்கே ஃபுல்லா பூசி முடிச்சுட்டு செக்கிங் காட்டுறோம். மட்டக்கோள் விண்டோ வச்சு செக்கிங் காட்டணும். இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரைட்டா செக்கிங் ஸ்ட்ரைட்டாவும் மட்டக்கோள் வைக்கணும். மட்டக்கோள் வச்சு நம்ம இந்த இடத்துல ஓரத்துல பாக்கணும். கொஞ்சம் உள்ள தள்ளி வைக்கிறேன் அப்படின்னு. மட்டக்கோள் வச்சோம்னா நம்மளுக்கு வந்து கேப் பெரிய கேப் இல்லாம நமக்கு வரும். அந்த மணல் ஸ்பாஞ்சு போறதுனால மணல் கேப் இருக்கும். மணல் திறந்துருந்ததுன்னா நல்லா தைச்சிட்டு புதுசா இன்னைக்கு பூசினோம்னா வச்சோம்னா கப்புனு உட்காரும். இப்ப இது நேற்று பூசின செவ்வாய் நாளைக்கு முதல்ல பூசின செவ்வாய்னா என்னன்னா மணல் திறந்த மணலுடைய சைஸ் இருக்குங்களா, அது இருக்கிற அளவுக்கு லேசா இது இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் வந்து நல்லா கிளீனா இருக்கு. இப்ப இப்படி காசு அதிகம் அந்த அந்த இதுக்கு சென்சர்ல இருந்து இது வைக்கணும். இப்படி இந்த மாதிரி வந்து கிராஸ்லயும் போடணும். கிராஸ்ல பார்க்கணும் இந்த மாதிரி. அது மாதிரி இப்படி ஒரு கிராஸ் போடணும். இப்படி இந்த முறைக்கும் அந்த முறைக்கும் அப்படி இந்த மாதிரி. இப்ப மட்டக்குள் வந்து இந்த மாதிரி சுத்தி பார்க்கணும், ஸ்ட்ரைட்டா பார்க்கணும், கிராஸ்ல வந்து போட்டு பார்க்கணும். உங்களுக்கு செக்கிங் இது மாதிரி ஸ்ட்ரைட்டு இப்படி கிராஸ் இப்படி கிராஸ், அது மாதிரி எல்லா இடத்துலயும் செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிச்சுன்னா புல் மார்க்கை கட்டி விட்டுருவோம். அந்த புல் டயர் வைப்போம். அந்த பட்டன் வந்து எடுத்து விட்டுட்டு ஃபினிஷிங் பண்ணிட வேண்டியதான். அது ஏன் எடுத்து விடுறோம் அந்த பட்டன் மார்க்குனா, நாளைக்கு இப்ப பெயிண்டிங் பட்டி இருக்கீங்க பார்த்தீங்கன்னா அந்த இடம் மட்டும் பட்டி ஒட்டாம இருக்கும். அதனால அது தனியாக டச்சப் பண்ணுறோங்கிறதால அதை எடுத்து விட்டுறோம். கியூரிங் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் பண்றது ரொம்ப நல்லது. ஒரு வாரத்துலேருந்து 15 நாள் கியூரிங் வந்து பூச்சி வலி பண்றது ரொம்ப நல்லது. இங்க உள்பூச்சி ஃபுல்லாவே செக் பண்ணிட்டோம். ஒரு ரெண்டே ரெண்டு இடத்துல கரெக்ஷன் அது மட்டும் கரெக்ஷன் பண்ணோம். அந்த இடத்தையும் உங்களுக்கு காமிச்சிருவோம். போன்ல ரைட் ஆன் பண்ணுங்க. அதெல்லாம் நீங்க கேட்குறீங்க இங்கிருந்து வந்தோம்னா மேலே பாருங்க. இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கு பாருங்க. இந்த மாதிரி கேப் வரக்கூடாது. இது மாதிரி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல மட்டும் வந்துருந்தது. இது மட்டும் என்ன பண்ணி சொல்றீங்கன்னா மடகு வந்துருக்கு. இது மார்க் பண்ணிருக்கோம். இந்த இடம் மட்டும் எங்களுக்கு லேசா வெளில வந்திருக்கு. இந்த கைட்ட வந்து மேலே வந்திருக்கு. இதை மட்டும் என்ன பண்ணும் ஃபுல்லாவே கொத்திட்டு திருப்பி ரெண்டுக்கும் ஜாயின் போட்டு பூச சொல்லியிருக்கேன். அது மாதிரி இங்கே ஒரு இடத்துல வந்துருந்தது. ஏன் உங்கள்கிட்ட காமிக்கிறோம்னா இந்த மாதிரி செக் பண்ணும்போது இந்த மாதிரி கேப்பு வராது தான் வரக்கூடாதுன்னு சொல்லணும். ஐயோ இந்த பார்ட்ஸ் வந்து உள்ள இருக்கு நம்மளுக்கு. பார்ட்ஸ் என்ன இருக்கு இந்த பைப் ஒண்ணு காரணம். அதனால மட்டக்கோளும் சரியா ஓட்ட முடியல. இப்ப இது உள்ள வந்து இருந்தாலும் இதுக்காக பினிஷ் பண்றாங்க. இந்த இடம் மட்டும் பள்ளமா இருக்கு.
இந்த ஒரு இடம் மட்டும் பள்ளமா இருக்கு. அப்ப இந்த இடத்தையும் அதே மாதிரி குத்திட்டு திருப்பி இதை பூ சொல்லிருக்கு. அவ்வளவுதான் இங்க இந்த சைட்ல நம்ம ஃபுல்லாவே மடங்கு வச்சு செக் பண்ணியாச்சு. இது சரியா இருக்கு சார். இதுல வைப்பா ஸ்ட்ரைட்டா வைங்க, ரெண்டு கிராஸ் வைங்க, சென்டரா வைங்க, ஸ்ட்ரைட்டு அப்படி வைங்க. கிராஸ் வைங்க டெக்ஸ் மாதிரி ஒன்னு இப்படி வைங்க. இந்த வைங்க இந்த மாதிரி வந்து எல்லா சேர்த்துலையுமே செக் பண்ணிட்டோம். எல்லா இடத்துலையுமே ஸ்ட்ரைட்டு கிராஸு இதுல இருந்து இந்த ஸ்ட்ரைட்டு எல்லாமே பார்த்து இந்த அளவு எல்லாத்தையும் பார்த்து எல்லாமே கரெக்டாக இருக்கு. ஒரு ரெண்டு கரெக்ஷன் மட்டும் இருந்தது, அதையும் உங்களுக்கு காமிக்கலாம். இதெல்லாம் வந்து என்ன மாதிரி இடத்துல நம்ம கரெக்ஷன் கொடுக்கலாம், என்ன மாதிரி ஒரு எல்லு வந்து உள்ள போயிருக்குன்னா கண்டுபிடிக்கலாம். இந்த இடம் வந்து வெளியில வந்துருந்தது, அதனால மேலே மட்டும் வந்து கேப் தெரிஞ்சுது. அந்த இடத்துல வந்து ரெண்டுக்கும் இணைச்சிருக்கணும், சந்தர கேப் தெரிஞ்சுது. அது எவ்வளவு தெரியுதுன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு 3 MM தெரியுது. அந்த மாதிரி விஷயத்த தான் நம்ம வந்து சரி பண்ண சொல்லிருக்கோம். இந்த மணல் கணக்குக்கு 1 MM தெரியுது, ஒரு சில இடத்துல தெரியும், ஒரு சில இடத்துல அழிஞ்சிருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம வேண்டியது இல்லை. ஏன்னா நாளைக்கு இதை நல்லா இது பண்ணிட்டு பட்டி வைக்கும் போது நமக்கு தெரியும் இந்த மணல் எந்த அளவுக்கு வரும். நம்ம ஸ்பாஞ்ச் ஃபினிஷிங் பண்ணால இந்த அளவுக்கு ரஃபா நம்மளுக்கு சர்ஃபேஸ் வரும். இந்த மணல் திறன் நிக்கிது பாத்தீங்களா, இதுல மட்டக்குள்ள இருந்தாலும் அந்த கேப் உங்களுக்கு வந்து மணல் கேப் வந்து தெரியும். இது வந்து நம்ம பூசுற அன்னைக்கே மட்டக்குள்ள இந்த இது வாழும் இன்னைக்கு பூசின காரணம் இதெல்லாம் நீங்க இப்படி இந்த பக்கத்தில் வைங்க. நல்லா உள்ள தெரிய வைங்க. இப்போ இந்த மாதிரி இடத்துல நம்ம பார்த்தோம்னா அந்த கேப் நம்மளுக்கு தெரியாம இருக்கும். மண்டபத்தில் கொடுத்துருவாங்க சார். வா இதெல்லாம் எல்லாமே கரெக்டாக மட்டமுறை அமைச்சு எல்லாத்தையும் ப்ராப்பராக செக் பண்ணி வச்சு எல்லா ஓப்பனையும். அது மாதிரி அகலத்துலையும் வந்து டாப்லையும் ஒரே மாதிரி இருக்கணும், சென்டர்லையும் ஒரே மாதிரி இருக்கணும், பட்டத்துலயும் ஒரே மாதிரி இருக்கணும். உயரத்துலையும் இது சின்னதாக இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு ரெண்டு மெஷர்மெண்ட் தெரியும். அகலமாக இருந்ததுன்னா 3 மெஷர்மெண்ட் செக் பண்ணிக்கிறேன். இன்னும் பாட்டம் ஃபினிஷ் பண்ணாமல் இருக்கு. ஏன்னா இது ஃபினிஷ் பண்ணி பக்காவாக இருந்தால் தான் நாளைக்கு யூபிஎஸ்சி விண்டோ போகணும், நம்மளுக்கு வந்து கிளீனாக இருக்கும். யூபிஎஸ்சி விண்டோ வச்சு அதுக்கப்புறம் கிரில் காடி எடுத்து கிரில் வைக்கணும். இங்கே வந்து இன்னும் உள்ள முடியாத இந்த கிச்சன் ஒரு ஓப்பனிங் வந்து கட்டிருந்தாங்க சர்வீஸ் டேபிள் மாதிரி, அதனால இதை நிறுத்திருந்தோம். இது வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. மற்றபடி உள்ள எல்லாமே முடிஞ்சது கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்கு. இது வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் மாதிரி பண்ணிருக்கோம். இது உள்ள ஒரு ஓபன் கொடுத்து கிச்சன்ல இருந்து குடுக்குற மாதிரியும், இது வந்து கிச்சனுடைய டேபிள் மாதிரி பா டைப்ல வந்து டேபிள் போட்டு இங்க வந்து சிங்க் கொஞ்சம் பெரிய சிங்க் ஒரு 32x20 இருக்கிற மாதிரியான ஒரு சிங்க் ஒன்று அமைச்சிருக்கோம். பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. இவர் தான் இங்க கொத்தனார் வந்து இருந்து வேலை ஃபுல்லா செஞ்சுட்டு இருக்கிறாரு. வீடியோ பார்த்துருப்பீங்க, பெரம்பலூர் சைட்லயும் இருப்பாரு. இந்த சைட்ல இருந்து தொடர்ந்து வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் எலிவேஷன் இந்த பக்கமும் பூச வேண்டியது இருக்கு. அடுத்து பிளம்பிங் ஒர்க் ஆரம்பிக்க போகிறோம். அன்றைக்கி வர அன்றைக்கி உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து நல்ல வீடியோ செஞ்சு நன்றி, வணக்கம்.